அண்ணா, நான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டேன். ஆனா அந்த நரசிம்மா என்ன ஏமாத்திட்டு வேற யாருக்கோ கொடுத்துட்டானா? அண்ணா, நான் அப்பவே சொன்னேன், வீட்டுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துருந்தவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு பிரியாணி போட்டா அவன் நமக்கே காட்டுறான் பாத்தீங்களா? இப்ப வேலையா அவனுக்கு போன் பண்ணிக்கிறேன், வரட்டான். அவன் நீங்க ஊன்னு சொல்லுங்கண்ணே, உங்க கண் முன்னாடியே அவனை கொன்னு அதுக்கு மேல கல்வெட்டை நட்டு அவன் பொறப்ப இறப்ப பக்கவா எழுதி வைக்கிறனே. கொஞ்சம் அமைதியா இருறா, அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இவனுங்களுடைய தொழிலையும் அழிக்க பாக்குறியா நீ திருட்டு பயல? நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான்டா. உன் கண்ணு எப்பவும் என் காலை மட்டும்தான்டா பார்க்கணும். தப்பி தவறி நீ வானத்தை தான் பார்க்கறான்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ. உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். டேய் மாரிமுத்து, இந்த நாயை பார்த்தாடா நீங்கெல்லாம் பயந்தீங்க. அண்ணா, ஏய் வெட்டறானே. தமிழ் தெரியாதவன் வாயில தமிழ கேக்குறது ஒரு சந்தோஷம் தான்டா. நீ கூப்பிட்ட, நான் வந்த வேலைய மறந்துட்டு உனக்கு எழுதி கொடுத்துட்டு செருப்ப கழட்டி விட்டுட்டு சூரியன் வர திசைய பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தங்கமான மனுஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைச்சிட்டியா? ஏய் நாயே, நான் கதி கலங்க வைக்கிற ராவணன், ரொம்ப பயங்கரமான வஜ்ர முனி. தம்பி, மூடிட்டு மொத்த படத்தையும் வச்சுட்டு போ, இல்லன்னா இன்னொரு ஆட்டம் ஆடிட்டு போ. சைலண்டா அப்படியே கண்ணை மூடி போயிட்டீங்கன்னா குட்டி ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஏய் தம்பி, உன்னதான் பாத்துருப்பீங்க, அதே 6 அடி எம புல்லட்ல வரத யாராச்சும் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களாடா?
ஒண்டியா ஒண்டி ஒண்டின்னா தனி ஆளு, என்ன தடா புடுங்குவா? சூரியனும் தனியா தான் இருக்கு, தொட்டினா எரிஞ்சிருவேன். பூமியும் தனியா தான் இருக்கு, தொட்டினா பாதாளத்துக்கு போயிடுவேன். என் நண்பனும் தனியாளு தாண்டா, தொட்டினா சும்மா இடமே அதுரும்டா. டேய் தெரியுமா? நான் யாரோட ஆளுன்னு தெரியுமா? நான் எந்த ஏரியான்னாவது தெரியுமா உனக்கு? என்னோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் வேற யாரோட இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்லடா எனக்கு. பாக்க 6 அடிக்கு மேல இருந்தா தியேட்டர் முன்னாடி 60 அடிக்கு கட் அவுட் வச்சு பகால் ஊத்தணும்டா. டேய் தியேட்டருக்கு முன்னாடி 60 அடி கட் அவுட் வேணாண்டா. மக்களோட மனசுக்குள்ள ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். நீ டச் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, என்னோட தைரியத்தை. வாங்கடா என் பங்காளிங்களா, நான் அடிக்கிற அடியில என்டையர் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலயும் ஹவுஸ்ஃபுல் போர்டு போடணும். போர்டு போடுவாங்க, தியேட்டர் முன்னாடி இல்லடா, கண்ணம்மா பேட்ட சுடுகாட்டுல. குட்டி போலாம் வாடா.
அண்ணா, நீங்க மென்டலா அண்ணா? அவங்கிட்ட பிரச்சனை பண்ணது நானு, ஆனா நீங்க அடிச்சது என்னமோ அவனுங்கள. என்ன மட்டும் ஏன்னா அடிக்காம விட்டுட்டு போறீங்க? போண்டா, உன் பேக்ல பாட்டில குத்தி அரை மணி நேரம் ஆகுதுடா. வட்டுமா? முதல்ல இவன் டெய்லர் கிட்டதான் போனோம், எதுக்கு கிழிஞ்சதுன்னு தெரியலையே.